தெலுங்கானா மாநிலம் சுத்திப்பேட்டையில் ஏற்பட்ட விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்கும் போது அதிவேகமாக வந்த கனரக வாகனத்தினால் ஏற்பட்ட விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது தெலுங்கானா மாநிலம் சித்திப்பேட்டை புறநகர் சாலையில் இன்று காலை அவ்வழியாக வந்த கார் சாலையின் தடுப்பு சுவரில் மோதி விபத்திற்குள்ளானது இதில் காரில் பயணம் செய்த மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து காயமடைந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் பொதுமக்களும் அங்கு கூடியிருந்ததை தொடர்ந்து சிந்திப்பேட்டையை நோக்கி வந்த லாரி விபத்து நடந்த இடத்தில் நின்று கொண்டிருந்த கூட்டத்தில் வேகமாக வந்து மோதியது இவ்விபத்தில் இன்ஸ்பெக்டர் பரசுராம் கான்ஸ்டபிள் அசோக் உட்பட பனிரெண்டு பேர் காயமடைந்துள்ளனர் மேலும் இந்த சம்பவத்தில் இருவர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து போலீஸ் கமிஷனர் சம்பவ இடத்திற்கு வந்து காயமடைந்தவர்களை சிகிச்சைக்காக மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்றனர் இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் வெளியிட்டு வைரலாக பரவி வருகிறது